ஹலோ, என்னோடய வாய்ஸ் வந்து ஆடியபிளாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் நாய்ஸ் ஹலோ ஓகே ஃபைன். நான் என்னோடய வாய்ஸ் ஆடியோ யா ஓகே. நாம் இன்றைக்கி செஷனில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது. ஆப்ட்ன்றது வந்து லினக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஸோ ஆப்டை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் தென் ஒரு ஸோ பேசிக்கலி இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா, லினக்ஸில் எப்படி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் தென் அன்இன்ஸ்டால் பண்ணுறது. ப்ளஸ் நேற்று வந்து பர்மிஷன்ஸ் பற்றி கவர் பண்ணுறதா இருந்துச்சு, பட் ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் பற்றியும் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம், என்னென்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ன்றது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃபைன், நம்ம வந்து ஆப்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆப்னா என்னென்னா வந்து ஆப்ன்றது லினக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் மேனேஜர். எப்படி வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறோமோ அதே போல தான். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலாக வந்து விண்டோஸில் ஏன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட வெப்சைட் போவீங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க அண்ட் தென் வந்து அதை உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது, பட் ஆனால் லினக்ஸில் வந்து இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்டை ரன் பண்ணோம்னா போதும், நம்ம அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து ஆப்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜ் தேவை. ஸோ நம்ம வந்து ஆப்டுக்கு முன்னாடி வந்து சூடோன்னு போடணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ எதனா ஒரு சாஃப்ட்வேர், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து எதனா ஒரு ப்ரௌசர் வேணும்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் வேணும்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேக்கேஜ் நேம் தெரியணும், நான் வந்து ஆப் யூஸ் பண்ணி அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அதை சர்ச் பண்ணி எடுக்கணும், ஆப் சர்ச். ஸோ எனக்கு வந்து என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் தேவைன்னா வந்து இப்போ சம்திங் லைக் ஒரு கேம் தேவைன்னா வந்து நான் கேம்னு சர்ச் பண்ணனா போதும், என்னோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து கேம்ஸ் தான். ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாக்டான பேக்கேஜ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, 2D பிளாட்ஃபார்ம் கேம் வித் ஸ்லைட் ரொட்டேஷனல் லிஸ்ட். ஓகே, இங்கே இருக்கிற எல்லாமே வந்து கேம்ஸ் தான். ஸோ நான் இதுக்கு பதில் வந்து ஏன்னா ஒரு ப்ரௌசர் வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா குரோம்க்கான எக்ஸாக்ட் பேக்கேஜ் நேம் என்னென்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா, ஐ திங்க் குரோம் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், குரோமியம் மட்டும்தான் இருக்கும். குரோம்ன்றது வந்து கூகுள் டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர், குரோமோட ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் தான் வந்து குரோமியம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர் வேணும்னு நான் சர்ச் பண்ணனாலும் அந்த சாஃப்ட்வேருக்கான எக்ஸாக்ட் பேக்கேஜ் நேம் வந்து எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த எக்ஸாக்ட் பேக்கேஜ் நேம் வந்து காப்பி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சூடோ ஆப்ட் சர்ச் கொடுத்து நம்ம பேக்கேஜ் நேமை ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் நம்ம வந்து அந்த பேக்கேஜ் நேமை வந்து பேஸ்ட் பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி பேஸ்ட்டுக்காக. ஸோ என்டர் பண்ணோம்னா, ஸோ நமக்கு இங்கே வந்து 55.3 MB ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும், ப்ளஸ் எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் வந்து அடிஷ்னலாக யூஸ் ஆகும் நல்லா காமிக்கும். ஜஸ்ட் நான் இப்போ வைப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைப் கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா போதும், எனக்கு இந்த குரோம் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். பட் ஆனால் நான் இப்போதைக்கு வந்து குரோம் இன்ஸ்டால் பண்ண விரும்பல, ஸோ அதனால் நான் வந்து என் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன். என் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு குரோம் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரே ஒரு கமெண்ட், ஜஸ்ட்டு சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் குரோமியம். அதுவே வந்து நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் கமெண்ட்லேயே உங்களால் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதே போல் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குரோம் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, சேம் சூடோ ஆப்ட் ரிமூவ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் ஆப்டில் ஒரு சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் அந்த பேக்கேஜ் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ குரோமியம்ன்ற சாஃப்ட்வேர் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா
யா இப்போ இந்த குரோம்ன்ற சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெலீட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகும்னு வந்து ஷோ பண்ணுது. இதுவே நம்ம வந்து விண்டோஸில் இருந்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து ப்ரோக்ராம்ஸ் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கடுத்து நம்ம மேனுவலாக அந்த ப்ரோக்ராமை சர்ச் பண்ணி அது மேலே கிளிக் பண்ணி ஸோ நிறைய ப்ராசஸ் விண்டோஸில் இருக்கும்போது. ஸோ நம்ம லினக்ஸில் இருக்கும்போது எல்லாமே வந்து டெர்மினல் யூஸ் பண்ணி இது மாதிரி சிம்பிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால் எதையும் விஷுவலாக பார்க்க முடியலனாலும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கலி ஆப் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் நேம் தெரிஞ்சிருக்கணும். பேக்கேஜ் நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேக்கேஜ் நேம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் அந்த பேக்கேஜ் நேம் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ட் ரிமூவ் அந்த பேக்கேஜ் நேம் போட்டிங்கன்னா போதும், அந்த பேக்கேஜ் வந்து ரிமூவ் ஆகிடும். பட் ஆனால் நமக்கு வந்து ஆப்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும்தான் வந்து 90% ஆப்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்ரோ இல்லை எனி டெஸ்க் மாதிரி எதனா வந்து ரிமோட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சேன்னா அது ஆப்டில் கிடைக்காது. நான் வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் விண்டோஸ் ஸ்டைலில் தான் போயிட்டு டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து டிபிகேஜின்ற இன்னொரு டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக வந்து டிபிகேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன்னு ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எனி டெஸ்க்கே வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு டைரெக்டாக வந்து லிங்கே வந்துருச்சு. ஸோ எனி டெஸ்க்ன்றது வந்து ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் அதர்ஸ் கம்ப்யூட்டர் கூட வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க கம்ப்யூட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறது. நம்ம இப்போ கேலினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்னா கேலினக்ஸுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது டெபியன் உபுண்டு மின்ட். ஏன்னா வந்து கேலினக்ஸ் டெபியன் பேஸ்டு. அதுவே நீங்கள் ஆர்ச் அப்படி இல்லைன்னா வந்து ரெட்ஹாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து தனியாக அதர் ஓஎஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்ஹாட்டுக்கு வந்து அவங்க சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபெடோரான்றதும் வந்து ரெட்ஹாட்டோட ஒரு பிரான்ச் தான். ஸோ நான் வந்து இப்போது கேலினக்ஸ்ன்றதுனால டெபியன் உபுண்டு வந்து 64-bit சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சிஸ்டம் வந்து 64-bit. ஸோ நான் இப்போ டவுன்லோட் நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. ஓகே ஃபைன், இந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஜஸ்ட் நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ண முடியாது விண்டோஸில் பண்ணுற மாதிரி. இதை நம்ம கமாண்ட் லைனில் இருந்து தான் இன்ஸ்டால் பண்ணியாகணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆயிருக்கும் அந்த லொக்கேஷனுக்கு வந்து நேவிகேட் ஆகி போய்க்கணும். என்னோட சிஸ்டமில் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் ஆகும்னா டவுன்லோட்ஸுன்ற ஃபோல்டரில், ப்ரோக்ராம்ஸ்னு வந்து அனதர் ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் தான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் நீங்கள் வந்து நான் எக்ஸ்டிஎம்ன்ற ஒரு டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகுது. நீங்கள் வந்து டேரெக்டாக வெறும் குரோம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வெறும் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்லேயே இருக்கும் உங்களோட டவுன்லோட்ஸ் எல்லாம். ஸோ நான் அந்த டேரக்டரிக்கு ஃபஸ்ட்டு நேவிகேட் ஆகி போய்க்கிறேன் சிடி கமாண்ட் கொடுத்து. அந்த நான் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனி டெஸ்க். ஓகே ஃபைன், எனக்கு இங்கே ஆல்ரெடி வந்து சம் அதர் வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து இதுதான் வந்து லேட்டஸ்ட் பேக்கேஜ். இந்த ரெண்டு வெர்ஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட்டு சூடோ டிபிகேஜி ஐஃபன் ஐ. ஸோ ஐஃபன் ஐ வந்து இன்ஸ்டால்ன்றதுக்காக அந்த நான் பேக்கேஜ் நேம் வந்து பேஸ்ட் பண்ணனா போதும். எனக்கு டேட்டா பேஸ் எல்லாம் ரீட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபைன், இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு சம் டைம் எடுக்குது. பட் ஆனால் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு கமாண்ட் மட்டும்தான் சூடோ டிபிகேஜி ஐஃபோன் ஐ எனி டெஸ்க் அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணோம்னா போதும். ஸோ பேசிக்கலி வந்து டெபியன் பேக்கேஜஸ் வந்து டாட் டெப்ன்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த டிபிகேஜின்ற டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபிகேஜி யூஸ் பண்ணி நம்மளால் வந்து சாஃப்ட்வேர்ஸ் ரிமூவும் பண்ண முடியும். சூடோ டிபிகேஜி ஐஃபன் ஐஃபன் லிஸ்ட்.
ஸோ டோட்டலி வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்றது எல்லாத்தோட லிஸ்ட்டும் வந்து இந்த இதில் ப்ரொவைட் பண்ணுது. என்னென்ன வேர்ஷன் அண்ட் தென் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்து இமேஜின் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கியூ எடுத்து இதுலேருந்து குவிட் ஆகிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சூடோ நான் வந்து இப்போ மெட்டாஸ்ப்ளைட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எம்எஸ்எஃப் ஃப்ரேம் ஒர்க், ஸோ அதோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் இப்போல்லாம் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண இண்டியன் டெஸ்க்கை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கான பேக்கேஜ் நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாகலாம். டிபிகேஜி ஐஃபன் ஐஃபன் லிஸ்ட். நான் இதில் வந்து எனி டெஸ்க்ன்ற ஒரு சாஃப்ட்வேருக்கான பேக்கேஜ் நேம் மட்டும்தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் நான் இந்த எல்லா அவுட்புட்டையும் நான் வந்து கிரெப்பில் சாரி லைட்டாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எல்லா அவுட்புட்டையும் வந்து எனக்கு லிஸ்ட்டில் வந்து இந்த சிஸ்டமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எல்லா சாஃப்ட்வேருக்கான லிஸ்ட்டும் வந்து எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்போது அந்த எல்லா சாஃப்ட்வேரோட இன்புட்லேருந்தும் எனக்கு தேவையானது எனி டெஸ்க் மட்டும்தான். ஸோ அந்த எனி டெஸ்க்ன்ற நேம் மட்டும் பர்டிகுலர் நேம் மட்டும் ஃபெச் பண்ணுறதுக்காக நான் கிரெப் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கிரெப் எனி டெஸ்க். ஸோ எனி டெஸ்கோட பேக்கேஜ் நேம் வந்து ஜஸ்ட் எனி டெஸ்க்கு தான். ஸோ அது நமக்கு வந்து இங்கே எனி டெஸ்க்குக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் நேம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த எய்தர் நம்ம ஆப் யூஸ் பண்ணி இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து டைரெக்டாக நம்மளோட டிபிகேஜி யூஸ் பண்ணி வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். டிபிகேஜி யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சூடோ டிபிகேஜி ஐஃபன் ஐஃபன் ரிமூவ். நம்ம வந்து என்ன பேக்கேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பேக்கேஜ் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். யா, எனி டெஸ்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல். சாரி, ஏன் பேசிக்காக வந்து லினக்ஸில் இப்படி தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருந்துச்சா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது டிபிகேஜி யூஸ் பண்ணி அன்பேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பெர்மிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நேற்று எல்எஸ் ஐஃபன் எல்னு வந்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் என்னோடய டெஸ்க்டாப்புக்கு சுவிட்ச் ஆகிக்கிறேன். ஒரு ஐடி கம்பெனி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னா வந்து அதில் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் அங்கே வந்து ஃபினான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து தனியாக மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. பட் ஆனால் நம்மளால் வந்து அங்கே ஒரே ஒரு சர்வர் தான் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த ஒரு சர்வரில் வந்து எல்லா டேட்டாவுமே இருக்குது. நம்மளால் வந்து எல்லாருக்குமே வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஆக்சஸ் கொடுத்துட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஃபினான்ஷியல் டேட்டாலாம் இருக்குன்னா அது டெவலப்பர்ஸ்க்கோ இல்லை டெஸ்டர்க்கோ நம்மளால் வந்து அலோவ் பண்ணிட முடியாது. அது வந்து டைரெக்டாக ஃபினான்ஸ் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸ் டீலிங் எல்லாம் இருக்குன்னா அது வந்து டைரெக்டாக போர்ட் மீட்டிங் சாரி போர்ட் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் தனியாக நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னா அது வந்து குரூப் சாரி யூசர் குரூப்னு சொல்லுவோம். ஸோ என்னோடய யூசர் குரூப் என்னென்னா சைபர் ஹண்டர். ஸோ சைபர் ஹண்டர்ன்ற யூசர் குரூப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு இந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா வந்து ஒரு டெவலப்பரில் வந்து பத்து பேர் இருக்குன்னா அந்த பத்து பேருக்கும் வந்து காமனாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு டெவலப்பர்னு ஒரு யூசர் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் குரூப் டெவலப்பர் யூசர் குரூப்லேருந்து இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டா அவங்களால வந்து அந்த காமனாக அந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூசர் குரூப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறதோ இல்லை பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து பெர்மிஷனை டினை பண்ணுறதோ இந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூசர் குரூப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ
ஸோ கம்ப்யூட்டரில் வந்து மல்டிபிள் யூசர்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணுறதுக்காக வந்து யூசர் குரூப் வந்து யூஸ் ஆகுது. அதே போல் யூசர் நேம் எதுக்காகனா, இப்போது நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன் ப்ளஸ் என்னோட கொலீக் ஒர்க் பண்ணுறாங்கன்னா வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ வந்து என்னால் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா அது வந்து ஒரு பேடான விஷயம் தான். ஏன்னா கார்பரேட் வேர்ல்டில் வந்து எல்லா டேட்டாவுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, ஜஸ்ட் வந்து எந்த மாதிரியான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோம்ன்ற மாதிரியான டேட்டா கூட. ஸோ அந்த மாதிரியான டேட்டாலாம் வந்து இப்போது ஒரு டெவலப்பர் ஒர்க் பண்ணுற ஒரு டெவலப்பரோட டேட்டாவை அனதர் டெவலப்பர் வந்து பார்க்காம நம்ம வந்து பிளாக் பண்ணணும்னா இந்த யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த யூசருக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு சைபர் ஹண்டர்ன்றது யூசர் குரூப், ஸோ அண்ட் தென் செகண்ட் சைபர் ஹண்டர்ன்றது வந்து யூசர் நேம். ஓகே, ஸோ ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த பெர்மிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பெர்மிஷன்ஸ் வந்து டோட்டலி ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள் வந்து நமக்கு த்ரீ பெர்மிஷன் இருக்குது. ஆர் மீன்ஸ் ரீட் அண்ட் தென் டபிள்யூ மீன்ஸ் ரைட். நமக்கு வந்து டோட்டலி த்ரீ டிஃப்ரெண்ட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டபிள். ஓகே, ஸோ இதில் வந்து ரீட்னா என்னென்னா வந்து ஜஸ்ட் அந்த ஃபைலை நம்மளால் ரீட் பண்ண முடியும், பட் ஆனால் அதில் வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியாது. அது வந்து டபுள்யூனா என்னென்னா நம்மளால் அந்த ஃபைலை வந்து நம்மளால் அந்த ஃபைலில் வந்து ரைட் பண்ண முடியும். அந்த தென் ரீடும் வந்து பண்ண முடியும். ரீட் ரைட் பர்மிஷன் வந்து ஒன்றா தான் இருக்கும். அந்த தென் எக்ஸ் மீன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லா டைமும் வந்து ஒரு ஃபைலுன்றது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி இருக்காது, நம்ம வந்து ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபார் இப்போ நம்ம வந்து எனி டெஸ்க் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணும் இல்லையா, அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர்ன்றப்போ அதை ரன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர்னா அதை ரன் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டி இருந்துச்சு, அது டேரக்டரின்னு சொல்லிட்டு அது இக்னோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பர்மிஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் த்ரீ டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய குரூப் வந்து யூசர் குரூப்னு சொல்லுவோம். அண்ட் தென் செகண்ட் இருக்கிறது யூசர். ஓகே, அண்ட் தென் தேர்டாக இருக்கிறது வந்து அதர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஓகே நம்ம இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். யூசர் குரூப் இப்போ வந்து இதில் ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்து இந்த ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ சைபர் ஹண்டர்ன்ற குரூப்பில் இருக்கிறவங்க இந்த ஃபைலில் இந்த ஃபோல்டருக்குள்ளே ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து இந்த ஃபோல்டரை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஃபோல்டர்னா வந்து நம்மளால் ரன் பண்ண முடியாது. இது ஒரு அப்ளிகேஷன் அரேஞ்சாக தான் இது ஒரு என்ன மீனிங்ஃபுல்லான பர்மிஷனாக இருக்கும். ஸோ பரவாயில்ல. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கிறது யூசர் நேம். ஸோ சைபர் ஹண்டர்ன்ற யூசரால் இந்த ஃபைல்குள்ளே வந்து ரீட் பண்ண முடியும், அண்ட் தென் ரைட் பண்ண முடியும். சாரி, ரீட் பண்ண முடியும், அந்த தென் இந்த ஃபோல்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரைட் பர்மிஷன் வந்து கிடையாது. ஏன்னா ரைட் பர்மிஷன் இல்லைன்றதுனால வந்து வெறும் டேஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதர்ஸ் இந்த சைபர் ஹண்டர் குரூப்லேயும் இல்லை, அண்ட் தென் சைபர் ஹண்டரும் கிடையாது. வேறு யாரோ ஒரு பர்சன்னா வந்து அவங்களால இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும், அண்ட் தென் வந்து ரன் பண்ண முடியும், பட் ஆனால் வந்து அவங்களால எதுவும் ரைட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த ஃபைல் நான் வந்து டெலீட் பண்ணலாம், ஏன்னா நான் சைபர் ஹண்டர் குரூப்பில் இருக்கேன். சைபர் ஹண்டர் குரூப்புக்கு ரைட் பர்மிஷன் இருக்குது, பட் ஆனால் சைபர் ஹண்டர் யூசர் நேமுக்கு இந்த ரைட் பர்மிஷன் கிடையாது. ஸோ பேசிக்கலி வந்து லினக்ஸில் த்ரீ டிஃப்ரெண்ட் பர்மிஷன் இருக்குது, ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள். அதே போல் வந்து லினக்ஸ் பர்மிஷன்ஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க. ரீட் ரைட் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டபிளில் வந்து ஃபஸ்ட் யூசர் குரூப் அண்ட் தென் யூசர் நேம் ப்ளஸ் வந்து அதர்ஸ். ஸோ இந்த யூசர் குரூப் அந்த யூசர் நேமில் இல்லாத பர்சன்ஸ் வந்து இந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா இல்லையான்றது. ஸோ இதுதான் வந்து பர்மிஷன்ஸ்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். யா புரியலாம் வந்து பிரச்சனை இல்லை. கியூஎன்ஏ செஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் டவுட் கேட்கலாம். ஏன்னா வந்து இப்போது கியூஎன்ஏ வந்து சேர்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளாஸ் டியூரேஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால தான் வந்து கியூஎன்ஏ வந்து தனியாக வச்சுட்ருக்கோம். ஓகே ஃபைன். யா ஹோப்ஃபுல்லி லினக்ஸ் பர்மிஷன்ஸ் வந்து பொறுத்து இருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ பெர்மிஷன்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா. இப்போ ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்படிலாம் வந்து எனக்கு ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது, இதில் வந்து நான் ரைட் பர்மிஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்காக தான் வந்து சேஞ்ச் மோடுன்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சிஹெச் மாட் ஷார்ட்டாக. ஸோ சிஹெச் மாட் சிஹெச் மாடில் வந்து நம்ம இப்போது இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரைட் பர்மிஷன் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னா ப்ளஸ் ரைட் ஹலோ டாட் டிஎக்ஸ்டி. ஸோ நம்ம இந்த சிஹெச் மாட் ஃபங்க்ஷன் வந்து சூப்பர் யூசராக ரன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் சூடோ ஃப்ரண்டில் வந்து போட்டுக்கிறேன்.
சூப்பர் யூசர்னா ஒன்றும் இல்லை, நம்ம விண்டோஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டு தான் வந்து சூப்பர் யூசர்னு சொல்லுவோம் லினக்ஸில். ஸோ நார்மலாக வந்து சாதாரணமாக ஒரு ஹார்ட் டிஸ்க் ரிலேட்டடான எதனா வந்து ஒரு ஹார்ட்வேர் டைரக்ட் ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் வந்து நமக்கு டைரெக்டான ஆக்சஸ் இருக்காது சூப்பர் யூசராக வந்து இருக்கும்போது, சாரி நார்மல் யூசராக இருக்கும்போது. பட் ஆனால் சூப்பர் யூசருக்கு இந்த சிஸ்டமில் ஹார்ட்வேர் மேலே வந்து டோட்டல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நார்மல் யூசர்ஸால் பண்ண முடியாத எல்லா ஆக்ஷன்ஸையும் வந்து சூப்பர் யூசரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சூப்பர் யூசர் யூஸ் பண்ணுறோம். திங்க் பர்மிஷன் சேஞ்ச் ஆகலை. ஓகே ஃபைன், நம்ம வந்து ரைட்டுக்கு பதில் ஆல்ரெடி வந்து இங்கே ரைட் பர்மிஷன் இருக்குது சைபர் ஹண்ட்ரட் குரூப்புக்கு. நம்ம ரைட்டுக்கு பதில் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ன்றது எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் வந்து ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் வந்து ஆட் ஆகியிருக்கு எக்ஸ்ட்ராவாக. இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். இதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பர்மிஷன் வந்து ஆல்டர் பண்ணணும். இதுவே வந்து நான் இப்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் வந்து ரிமூவ் பண்ணணும்னா நான் மைனஸ் எக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் வந்து இருக்காது, ஒரு நார்மல் ஃபைல் மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகுது. தட்ஸ் ஆல். ஸோ பர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக சிஹெச் மாட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்மிஷன் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து ரீட் பர்மிஷனாக ஆர் கொடுக்கணும், அதே வந்து ரைட் பர்மிஷனாக டபிள்யூ கொடுக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனாக வந்து எக்ஸ். அதே வந்து நம்ம அந்த பர்மிஷன் வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் மைனஸ் எக்ஸ் அப்படி இல்லை மைனஸ் ஆர். ஸோ என்ன பர்மிஷன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதை பொறுத்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சிஹெச் மாட் கமாண்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா அதோட மேனுவல் பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் மேன் சிஹெச் மாட். ஸோ மேன் சிஹெச் மாட் கொடுத்தீங்கன்னா வந்து சிஹெச் மாடில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃபைன், நம்ம இது வரைக்கும் வந்து சிஹெச் மாட் வந்து பர்மிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ சிஹெச் ஓனுன்ற கமாண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் சைஃபன் எல் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு இங்கே வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, நம்மளால் இந்த பர்மிஷன் சேஞ்ச் பண்ண முடியுது. பட் ஆனால் வந்து எந்த பர்மிஷன் சேஞ்ச் பண்ணணும், சாரி எந்த பர்மிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அது சைபர் ஹண்டர்ன்ற குரூப்பில் சைபர் ஹண்டர்ன்ற யூசருக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அது வந்து நம்மளால் இப்போது இந்த ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப்பை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைபர் ஹண்டர்லேருந்து ஐ டெவலப்னு என்னோட அனதர் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஐ டெவலப்ன்ற யூசருக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரீஅசைன் பண்ணணும்னா அது எல்லாமே வந்து சிஹெச் மாட் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஓனர்ஷிப்பை அனதர் ஃபைலுக்கு வந்து ரீஅசைன் அனதர் யூசருக்கு ரீஅசைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சிஹெச் ஓனுன்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம், சேஞ்ச் ஓனர்ஷிப். இந்த கமாண்டையும் வந்து நம்ம ரூட் யூசராக இருந்து மட்டும்தான் ரன் பண்ணணும். சிஹெச்ஓன். ஸோ நான் இப்போ வந்து ஐ டெவலப்புன்ற ஒரு யூசருக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து இப்போ இந்த ஹலோ டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல் வந்து நான் ரீஅசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த சைபர் ஹண்டர்ன்ற ஒருத்தர் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஐ டெவலப்புன்ற ஒரு கொடுக்கும்போது இப்போ அந்த யூசருக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அசைன் பண்ணியாக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இப்போது ஐ டெவலப்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஐ டெவலப்னு ஃபஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது யூசர் குரூப். ஸோ எந்த யூசர் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இருக்கணும். அண்ட் தென் கோலன் எந்த யூசர் நேம்னு வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாக்கணும் ஐ டெவலப். ஸோ ஐ டெவலப்புன்ற யூசர் குரூப்லேருந்து ஐ டெவலப்புன்ற யூசர் தான் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியணும். அண்ட் தென் வந்து எந்த ஃபைல் நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபைலை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வந்து எல்எஸ்ஐஃபன் எல் கொடுத்து பார்த்தோம்னா வந்து ஐ டெவலப்னு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ டெவலப்ன்ற யூசரால் தான் வந்து இந்த ஃபைல் வந்து ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். அண்ட் தென் சாரி ஐ டெவலப்ன்ற குரூப்பில் இருக்கிறவங்களால் வந்து இந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஐ டெவலப்ன்ற யூசரால் வந்து இந்த ஃபைலை ரீட் மட்டும் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து அதர் யூசர்ஸால் வெறும் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் சம்திங் லைக் இப்போ எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தா வந்து அன்ரைட்டபிள் எனக்கு ஷோ பண்ணுது. ஏன்னா வந்து இந்த ஃபைல் வந்து ஐ டெவலப் பண்ணுற யூசர் ஓன் பண்ணிட்டு இருக்காரு, அதனால் நம்மளால் இந்த ஃபைல் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து ஸோ
நான் இங்கே வந்து யூசர் குரூப்பு எல்லா டைமும் வந்து ஐ டெவலப் அப்படிலாம் சைபர் ஹண்டர் தான் இருக்கணும்னு இல்லை. நான் வந்து சம்திங் லைக் இங்கே ரூட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கேன். ரூட்டுன்ற யூசர் குரூப்பில் ஐ டெவலப்ன்ற ரால் வந்து இந்த ஃபைலை ரைட் பண்ண முடியணும். ஸோ எனக்கு வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா எல்லா சைபர்ஹண்டர் ரூட்டுன்ற யூசரால் மட்டும்தான் ரீட் ரைட் பண்ண முடியும். ரூட்டுன்ற குரூப்பில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் ரீட் ரைட் பண்ண முடியும். பட் ஆனால் ஐ டெவலப்ன்றவரால் ரீட் மட்டும் பண்ண முடியும். அதே போல் அதர்ஸாலையும் இந்த ஃபைலை வந்து ரீட் மட்டும் பண்ண முடியும். இந்த மாதிரியும் நம்மளால் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பர்டிகுலர் யூசர் குரூப்பால் இந்த ஃபைல் வந்து ரீட் ரைட் பண்ண முடியுன்ற மாதிரி நம்மளால் யூசர் குரூப்பையும் தனியாக ஆல்டர் பண்ணிக்கலாம். அந்த யூசர் நேமையும் தனியாக வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ சிஹெச் ஃபோன் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது ஓகே ஃபைன், நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் யூசர் இந்த பர்டிகுலர் குரூப்புன்னு இல்லாமல் யார் வேணாலும் இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணலாம். சம் டேட்டா எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்திருக்கு, நம்ம கம்பெனியோட க்ரோத் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான டேட்டாலாம் வந்து எல்லாருக்கும் பப்ளிக்லி அவைலபிளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு டேட்டாவை பப்ளிக்லி அவைலபிளாக எல்லாருக்கும் வந்து கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஓனர்ஷிப்பை செட் பண்ணணும்னா சூடோ சாரி சிஹெச் ஓன் அதர்ஸ் ஃபைல் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஹலோ டாட் டிஎக்ஸ்டி சாரி ஐ திங்க் அதர் valid user asterisk okay ஓகே ஃபைன், நான் செக் பண்ணி சொல்கிறேன் எப்படி வந்து அதர் குரூப்புக்கு வந்து அசைன் பண்ணுறதுன்னு எனக்கு இங்கே எரர் வருது. எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் வந்து என்னென்ன பார்த்துக்கோன்னா ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது, டிபிகேஜி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை ஒரு டெப் ஃபைல் வந்து அன்பேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் தென் அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் சிஹெச் மாட் யூஸ் பண்ணி வந்து பர்மிஷன்ஸ் எப்படி ஆல்டர் பண்ணுறது, ப்ளஸ் சிஹெச் ஓன் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலாம் பார்த்தோம். இப்போ வந்து ஹேக்கிங் நான் வந்து சம் பேசிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்னோட டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லேயே ஹேக்கிங் நான்லாம் பார்த்துட்டோம். ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமாக வந்து நம்ம ஆக்சஸ் எடுக்கிறதுன்னு வந்து பார்த்தோம். பட் ஆனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஜென்ரலான எத்திக்ஸ் பேஸ்டு ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஹேக்கிங் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கூலான விஷயம், ஹேக்கிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம், நம்ம வந்து ஹேக்கிங் கற்றுக்கிட்டால் வந்து அடுத்தவங்க கம்ப்யூட்டரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ப்ரைவேட் ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியுன்ற மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹேக்கிங் லேர்ன் பண்ணிட்டால் அது எல்லாத்தையுமே பண்ண முடியும். பட் ஆனால் வந்து ஹேக்கிங் வந்து இதுக்காக நீங்கள் லேர்ன் பண்ணணும் இல்லை, ஹேக்கிங்னு வந்து இதுக்காக தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு குட் திங் கிடையாது. ஸோ ஹேக்கிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹேக்கிங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம்ன்றதை தாண்டி ஹேக்கிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா வந்து இன்டர்நெட் நீங்கள் ஒரு ஹேக்கர்னால் உங்களால் வந்து அடுத்தவங்க ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னா உங்களால் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும். ஏன்னா வந்து ஒரு ட்ராப்பை நமக்கு செட் பண்ண தெரியும்னா எது ஒரு ட்ராப்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதர்ஸையும் வந்து நம்மளால் கைட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ப்ராப்ளம், நீங்கள் வந்து இது பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி வந்து நம்மளால் வந்து அதர்ஸு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஹேக்கிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டினா இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மக்களோட ஃப்ரீடமையும் செக்யூரிட்டியும் என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். யா தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் வந்து ஒரு குட் ரீசனுக்காக ஹேக்கிங் லேர்ன் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். பட் ஆனால் வந்து ஜஸ்ட் ஒரு சைட்டை ஹேக் பண்ணணும் அப்படிலாம் ஏதோ மலிஷியஸ் பர்பஸுக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தட்ஸ் நாட் அ குட் திங். ஓகே நம்ம வந்து இப்போ ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் பார்க்கலாம். ஸோ ஹேக்கிங்கில் டோட்டலி நமக்கு வந்து ஃபைவ் ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஓகே நம்ம ஏதாச்சும் பிக்சர்ஸோடு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட்லி என்கிட்ட எந்த ஒரு பிக்சரும் இல்லை. ஓகே ஸோ ஹேக்கிங்கில் வந்து டோட்டலி வந்து ஃபைவ் ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரெக்கானசன்ஸ். இன்றைக்கி வந்து ரெக்கானசன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதை கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சாரி ஓகே
ஓகே ஹேக்கிங்கில் வந்து டோட்டலி ஃபைவ் ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து ரெக்கானசன்ஸ். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சைட்டை ஹேக் பண்ணணும்னு வந்து இமேஜின் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைட்டை வந்து ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் நான் டேரெக்டாக அந்த சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த சைட்டுக்கு வந்து யார் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, யார்கிட்டருந்தும் அது நேம் சர்வர் வாங்கியிருக்காங்க, அண்ட் தென் வந்து யார் அதோட அட்மின், அந்த சர்வரோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து நான் அந்த அந்த சர்வருக்கு வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வந்து பென் டெஸ்டிங் பண்ணுவாங்க, எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வந்து அது மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சர்வர் பற்றி என்னால் அவங்க எந்த டார்கெட் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த டார்கெட் பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து இப்போ ஒரு மிலிட்ரியில் கூட ஒரு அட்டாக் வந்து பண்ண போகிறாங்கன்னா, அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ அட்டாக் பண்ணுறோன்ற பிளான் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த அட்டாக் பிளேஸ் அந்த எனிமீஸ் பற்றி வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரெக்கானசன்ஸ்னு வந்து சொல்லுவோம். அண்ட் தென் வந்து ஃபுட் பிரிண்டிங் அண்ட் தென் ஸ்கேனிங். ஸோ ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ஸ்கேனிங் வந்து என்னென்னா வந்து ஜஸ்ட் ஒரு சைட் வந்து நான் இப்போது ஜஸ்ட் அந்த சைட் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அன்யூனிவர்சிட்டி சைட் இருக்குது, நான் அன்யூனிவர்சிட்டி சைட் பற்றி நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டேரெக்டாக அந்த சைட்டில் எதனா ஒரு வல்னரபிலிட்டி இருக்கான்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த வல்னரபிலிட்டி இருக்கான்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெக்கானசன்ஸ் ப்ராசஸில் மோஸ்ட் லைக்லி நம்ம வந்து அந்த சர்வர் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்கேனிங்கில் வந்து நம்ம அந்த சர்வர் கூட டேரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கானசன்ஸ் ஸ்பேஸில் வந்து எந்த ஒரு அனானிமிட்டிக்காக நீங்கள் வந்து டார் ப்ரௌசரோ அப்படி இல்லைனா வந்து ப்ராக்ஸி சேஞ்ச் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய நீட் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் ஆனால் வந்து ஸ்கேனிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் வந்து உங்களோட ஐடென்டிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து டார் ப்ரௌசர் அண்ட் தென் காலிட் வெரிஃபை வந்து யூஸ் பண்ணியாகணும். ஸோ ஸ்கேனிங் அப்போ நம்ம டேரெக்டாக சர்வர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்கேனிங் அப்போ என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன வல்னரபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மேனுவலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அப்படின்னு ஆட்டோமேட்டிக் டூல் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ நான் சம்திங் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா இல்லை ஏன்னா ஒரு லூப் ஹோல் இருக்கான்னு வந்து சர்ச் பண்ணுற ஃபேஸ் தான் வந்து ஸ்கேனிங்னு சொல்லுவோம். அண்ட் தென் இப்போ ஸ்கேனிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நான் வந்து ஒரு வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வீக்னஸ் இருக்குது. வல்னரபிலிட்டினா வந்து நியூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வல்னரபிலிட்டினா ஒன்றும் இல்லை, சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ். ஸோ அந்த வீக்னஸ் வந்து அந்த சிஸ்டமை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ன்ற மாதிரியான ஒரு வீக்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பாஸ்வேர்டை வெறும் ஒரு 4 digit இல்லை 5 digit தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து ஒரு வீக்னஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து டைரெக்டாக நமக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்காது. பட் ஆனால் அந்த அது வந்து ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகலாம்ன்ற மாதிரியான விஷயங்களை தான் வல்னரபிலிட்டின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கெய்னிங் ஆக்சஸ். ஸோ கெய்னிங் ஆக்சஸ் என்னன்னா வந்து தேர்ட் ஃபேஸ். கெய்னிங் ஆக்சஸில் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு வல்னரபிலிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம அந்த ஐடென்டிஃபை பண்ண வல்னரபிலிட்டியை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நம்மளோட ஓன் டூல்ஸை வந்து பில்ட் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ நம்ம இங்கே ஸ்கேனிங் ஃபேஸில் ஐடென்டிஃபை பண்ண வல்னரபிலிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த சர்வரில் ஃபுல் ஆக்சஸையும் எடுக்கிறது தான் வந்து கெய்னிங் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கெய்னிங் ஆக்சஸ் கருத்து எலிவேட்டிங் ப்ரிவிலேஜஸ்னு வந்து ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நாம் வந்து பெர்மிஷன்ஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ பெர்மிஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சில ஃபைல்ஸ் வந்து சர்டன் யூசரால் மட்டும்தான் வந்து ரீட் பண்ண முடியும்னு சொன்னோம். பட் ஆனால் ரூட் யூசராக இருந்தால் அந்த ரூட் யூசரால் அந்த சர்வரில் எந்த ஃபைல் அரிசாலும் ரீட் பண்ண முடியும், எல்லா ஆக்ஷனையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நமக்கு நார்மலியாக வந்து ஒரு வெப்சர்வர் ஹேக் பண்ணும்போது நமக்கு www டேட்டான்ற ஒரு யூசர் நேம் மட்டும்தான் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம வந்து இப்போ ரூட் யூசராக மாறுறது தான் வந்து எலிவேட்டிங் ப்ரிவிலேஜஸ்னு வந்து சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஒரு வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ண வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த சர்வரில் வந்து ஒரு ஷெல் எடுக்கிறது இல்லை ஆக்சஸ் எடுக்கிறது, அண்ட் தென் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரூட் யூசராக மாறுறது வந்து தேர்ட் ஃபேஸ். அண்ட் தென் ஃபோர்த் ஃபேஸ் இப்போ வந்து மெயின்டைனிங் ஆக்சஸ்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஃபேஸ் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்க அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, அந்த அப்டேட் பண்ணாத சாஃப்ட்வேர்னால தான் வந்து என்னால் அந்த சர்வருக்குள்ளே வந்து ஆக்சஸ் எடுக்க முடியுதுன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த சர்வரில் சப்போஸ் அவங்க வந்து ஒரு 1 or 2 days அந்த பக் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா என்னால் அதுக்கடுத்து திரும்ப வந்து அந்த அந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த சர்வர் கூட வந்து ஒரு ப்ரிசிஸ்டன்ஸ் ஷெல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த வல்னரபிலிட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட ஃப்யூச்சரில் நம்ம எந்த டைமில் வேணால் அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ப்ரிசிஸ்டன்ஸ் ஷெல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாகணும். ஸோ அந்த ஃபேஸ் தான் வந்து நம்ம மெயின்டைனிங் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலியாக வந்து ஒரு பக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாலும் நம்மளால் வந்து ஃப்யூச்சர்லேயும் அந்த பக்கே இல்லைனா கூட அந்த ஒரு பேக்டோர் வந்து க்ரியேட் பண்ணிடணும் அவங்களோட சர்வரில். ஸோ அதுதான் வந்து மெயின்டைனிங் ஆக்சஸ்.
அண்ட் தென் கவரிங் த ட்ராக்ஸ். இப்போ நாம வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறதுக்காகவும் அந்த சர்வர் வந்து ஹேக் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ அந்த டாஸ்க் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து நமக்கு அப்பாச்சி லாக் அண்ட் தென் நம்ம எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணிக்கிறோம்னா அந்த எஸ்எஸ்ஹெச் ஆத் டாட் லாகின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் எல்லாம் ஃபியூ பிளேசஸில் வந்து லாகின் ஆகிருக்கும். நம்ம என்னென்ன மாதிரியான பேலோட் சென்ட் பண்ணுமோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் லாக் ஆகியிருக்கும். ஸோ அதை பற்றி அது எல்லா டேட்டாஸையும் வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேசஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த சர்வர்லேருந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிற ஃபேஸ் தான் வந்து கவரிங் த ட்ராக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம திரும்ப இது எல்லாமே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ பேசிக்கலி வந்து இதுதான் இந்த ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங். ரெக்கானசன்ஸ் ஃபேஸில் நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த சர்வரை வந்து ஸ்கேன் பண்ணுவோம். அண்ட் தென் கேனிங் ஆக்சஸ் என்னென்னா வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஒரு வல்னரபிலிட்டி கிடைச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் கெயின் பண்ணுறது அந்த சர்வருக்கு. அண்ட் தென் நம்ம ரூட் யூஸராக மாறுறதும் வந்து தேர்ட் ஃபேஸ் தான். ஃபோர்த் ஃபேஸ் என்னென்னா மெயின்டைனிங் ஆக்சஸ். இப்போ அந்த ஒரு பக் இருக்குது, அந்த பக்னால தான் நம்மளால் அந்த சர்வருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுதுன்னா அந்த பக்கை வந்து அவங்க ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் கூட நம்ம வந்து அந்த சர்வருக்குள்ளே எப்பயும் வந்து ஹேக் பண்ணி உள்ளே போக முடிகிற மாதிரி வந்து ஒரு ப்ரிசிஸ்டன்ஸ் ஷெல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மெயின்டைனிங் ஆக்சஸ். அண்ட் தென் கவரிங் த ட்ராக்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷனும் எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம சேஃபாக வந்து எஸ்கேப் ஆகிறது தான் வந்து கவரிங் த ட்ராக்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லா டைமிலும் வந்து சர்க்கிளாக தான் இருக்கணும்னு இல்லை, சம் டைம் வந்து ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது இருக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஒனில் ரெக்கானசன்ஸ் வந்து ஒரு சர்வர் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கேதர் பண்ணுறது தான் வந்து நம்ம ரெக்கானசன்ஸ்னு சொன்னோம். ஸோ எப்படி வந்து நம்ம ரெக்கானசன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ரெக்கானசன்ஸில் வந்து சம் டூல்ஸ் வந்து நமக்கு கால்னாக்ஸில் பில்ட்டினாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூல்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதோட யூசஸ் என்ன, ஸோ நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்னென்ன பண்ண முடியுன்றது வந்து ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹூஇஸ் லுக்கப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒரு டொமைன் நேமோட ஹூஇஸ் லுக்கப் எடுத்தேன்னா ஹூஇஸ் லுக்கப் வந்து எனக்கு என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னா அந்த சர்வர் வந்து இப்போ யார் வந்து பை பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த டொமைன் நேம் வந்து யார் பை பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சம்திங் லைக் ஹூஇஸ் லுக்கப்க்கான கமாண்ட் என்ன, ஜஸ்ட் ஹூஇஸ் அந்த எந்த சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த சைட்டோட நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் டாட் காமே கொடுக்குறேனே. ஸோ எனக்கு இங்கே வந்து ஃபியூ ஃபோன் நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு, ப்ளஸ் டொமைன் ஸ்டேட்டஸ், இமெயில் அட்ரஸ். ஸோ ஹூஇஸ் லுக்கப்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய வந்து வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. எந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன். ஸோ டிஎன்எஸ் சர்வர் நான் என்னென்னா வந்து ஒரு நீங்கள் வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வெறும் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். பட் ஆனால் ஹியூமன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ஐபி அட்ரஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது தான். ஸோ அதனால் வந்து நம்ம டொமைன் நேம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் டாட் காம் அது சம் அதர்ஸ் கூகுள் டாட் காம் யாகு டாட் காம் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தான் நம்ம டொமைன் நேம்னு சொல்லுவோம் இந்த நேம்ஸ் எல்லாம். அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ ஐபி அட்ரஸையும் இந்த டொமைன் நேம்ஸையும் மேப் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டம் தான் வந்து டிஎன்எஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வர்ஸ் எல்லாம் தான் வந்து நேம் சர்வர்னு வந்து சொல்லுவோம், டொமைன் நேம் சர்வர். ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வர்ஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு டொமைன் நேம்க்கும் அந்த ஐபி அட்ரஸ்க்குமான மேப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ எனக்கு அந்த டிஎன்எஸ் சர்வருக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். ஸோ கூகுள் டாட் காம் தான் அந்தளவுக்கு வேல்யூபிளாக இல்லாமல் நான் சம்திங் டாட் ஏசி டாட் இன். ஸோ விஐடி நான் செக் பண்ணி பார்க்குறேன். விஐடி வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் டிஎன்எஸ் 48 வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எதனால் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்னா இப்போ அவங்க வந்து டிஎன்எஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்லேருந்து தான் வந்து கெட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து விஐடி சைட்டை வந்து டேக் டவுன் பண்ணுறது தான் என்னோட இன்டென்ஷனாக இருக்குன்னா நான் வந்து போயிட்டு விஐடி சர்வரில் வல்னரபிலிட்டி இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நீடே கிடையாது. நான் வந்து இப்போ இந்த ஏடபிள்யூஎஸ் விஐடிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஏடபிள்யூஎஸில் டிஎன்எஸ் சர்வர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏடபிள்யூஎஸில் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கன்ஃபார்ம் இருந்தே தான் ஆகணும். ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து இந்த டொமைன் நேம் வந்து எந்த ஒரு ஐபி அட்ரஸுக்கு பாயிண்ட் ஆகணுன்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அட்மின் கிட்ட தான் இந்த
AWS ஓட DNS மேனேஜ் பண்ணுறதுக்கான டேட்டா எல்லாமே இருக்கும், அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம். ஸோ நான் வந்து அட்மினோட மொபைல் ஃபோனையோ இல்லை லேப்பையோ ஹேக் பண்ணிவிட்டு அவங்ககிட்டருந்து இந்த ஏடபிள்யூஎஸ்க்கான க்ரெடென்ஷியல் மட்டும் எடுத்துட்டேன்னா போதும். அப்படி இல்லைன்னா வந்து ஏன்னா சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி இந்த ஏடபிள்யூஎஸ் டிஎன்எஸ்க்கான க்ரெட்ஸை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா போதும். நான் டைரெக்டாக வந்து ஏடபிள்யூஎஸ் கண்ட்ரோல் பேனலில் லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ், இப்போ வந்து டொமைன் நேம் இருக்கு இல்லையா vid.ac.in வந்து நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ இந்த டொமைன் நேமு இந்த ஒரு ஐபி அட்ரஸில் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். நான் வந்து அங்கே உள்ள மேப்பிங் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த ஐபி அட்ரஸ்க்கு பதில் நான் சம்பாதி ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா யார் ஆக்சஸ் பண்ணாலுமே வந்து ஒரு இன்வாலிட் ஐபி அட்ரஸ் நான் கொடுக்குறேன்னா அவர் இன்வாலிட் ஐபி அட்ரஸ் பாஸ் பாயிண்ட் பண்ணுறதுனால வந்து டேரெக்டாக அந்த சைட் வந்து ஜஸ்ட் வந்து இந்த சைட் வந்து டவுனாக இருக்குன்ற மாதிரி தான் அதை ஷோ பண்ணுமே தவிர, ஆக்சுவலி அந்த விஐடி சர்வர் வந்து நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த ஐபி அட்ரஸ் வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணுறதுனால இது வந்து ராங்கை தான் வந்து நமக்கு ஜஸ்ட் அந்த சைட் வந்து கிராஷ் மட்டும்தான் ஆகும். இன்னும் ஈவன் வந்து நான் ஜஸ்ட் விஐடி மாதிரியே ஒரு சைட் வந்து க்ளோன் பண்ணிவிட்டு ஒரு என்னோட ஹேக்கர் சிஸ்டமில் வந்து ஒரு சைட் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட சர்வரில் ஒரு சைட் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதோட யூஆர்எல் கொடுக்குறேன், ஒரு பேங்க் சர்வர் வந்து நான் ஹைஜாக் பண்ணுறேன், பேங்க்கோட டிஎன்எஸ் நான் ஹைஜாக் பண்ணுறேன்னா, ஸோ நான் டேரெக்டாக வந்து எல்லாத்தையும் என்னோட ஃபேக் சர்வரில் வந்து பாயிண்ட் பண்ணேன், யூசர்ஸ் எல்லாம் என்னோட சர்வரில் வந்து பேங்க்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட சர்வரில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்னால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்னிஃப் பண்ண முடியும். ஸோ எல்லா டைமும் நான் வந்து ஒரு சைட்டில் மட்டும் தான் வல்னரபிலிட்டி இருக்கணும்னு இல்லை, அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற பிளேசஸில் யூஸ் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டு அப்படி இல்லைன்னா அவங்களோட டிஎன்எஸ் பாஸ்வேர்டு, ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்க வீக்கான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கூட ஒரு வல்னரபிலிட்டியாக வந்து சேஞ்ச் ஆகும். அது யூஸ் பண்ணியும் நம்மளால் வந்து நிறையவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து நம்மளால் டிஎன்எஸ் சர்வர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த மாதிரி அவங்க வீக்கான பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்லை சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கெஸ் பண்ணிட முடியும். ஸோ டிஎன்எஸ் ஹூஇஸ் லுக்அப் இதுக்காக தான் யூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு சைட்டு பற்றின இன்ஃபர்மேஷன் எடுத்து காமிக்கிறேன். No data found. Sorry. Spelling mistake. யார் இப்போ நம்ம வந்து ஹூஇஸ் லுக்அப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து எந்த ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்லேருந்து, அந்த எந்த கண்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். இன்னும் ஒரு சில ஹூஇஸ் லுக்அப்பில் வந்து நமக்கு வந்து ஃபுல் அட்ரஸே கூட கிடைக்கும். இது சைபர் கிரிப்ஷன்ற நேமில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, இது எங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்காக வந்து நாங்கள் பை பண்ண டொமைன். ஸோ எங்களுக்கு வந்து இங்கே கண்ட்ரி ஸ்டேட் அண்ட் தென் கண்ட்ரி வந்து ஷோ பண்ணியிருக்கு. பட் ஆனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து செட்டிங்ஸை கான்ஃபிகர் பண்ணலைன்னா வந்து நம்மளோட டோட்டல் டீட்டெயில்ஸ் கூட வந்து ஹோம் அட்ரஸ் மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான டீடைல்ஸ் கூட வந்து இங்கே லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹூஇஸ் லுக்அப் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சைட் வந்து யார் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடியும். ஓகே ஃபைன். என்எஸ் லுக்அப். ஸோ என்எஸ் லுக்அப்ன்றது வந்து இப்போ ஹூஇஸ் லுக்அப்ன்றப்போ வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஜஸ்ட் அந்த சைட் யார் ஓன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வந்து யார் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம். என்எஸ் லுக்அப்ன்றது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜஸ்ட் வெறும் நேம் சர்வருக்காக மட்டும், ஸோ அந்த சைட்டுக்கு வந்து எந்த கம்பெனியிலேருந்து நேம் சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து கெட் பண்ணுறதுக்காக. நான் திரும்ப அகேன் google.com செக் பண்ணுறேன். ஸோ google.com வந்து ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் எல்லா டிஎன்எஸும் வந்து என்னோடய க்ளவுட் ஃபேர் டிஎன்எஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன ஸோ பேசிக்கலி வந்து நம்ம ஒரு சைட்டோட ஐபி அட்ரஸ் வந்து ஃபைன் பண்ணணும்னா வந்து என்எஸ் லுக்அப் யூஸ் பண்ணலாம். எனக்கு எந்த டிஎன்எஸ்லேருந்து இந்த ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு வந்து இங்கே ஷோ பண்ணுது, அந்த என் போர்ட் நம்பர் எக்ஸாக்டாக. ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிருக்கு, IPv4 ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்மளால் வந்து என்எஸ் லுக்அப் யூஸ் பண்ணி ஒரு சைட்டோட ஐபி அட்ரஸ் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அந்த சைட்டை யார் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதுக்காக வந்து யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் என்னென்னா கர்ல் ipinfo.io/. ஸோ இந்த சர்வர் வந்து மகாராஷ்டிராவில் தான் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்தியாக்குள்ளே. இது வந்து கூகுளோட ஒரு சர்வர். ஸோ அதோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் அண்ட் தென் அதை வந்து யார் ஓன் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து என்எஸ் லுக்அப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நீங்கள் ஐபி அட்ரஸ் ஃபைன் பண்ணணும், அண்ட் தென் ஃபைன் பண்ண ஐபி அட்ரஸை கேர்ள் ipinfo.io
ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அந்த ஐபி அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம வந்து இங்கே எந்த ஒரு ஐபி அட்ரஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அமேசான் நம்ம கெட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்எஸ் லுக்அப் அமேசான் டாட் இன் சாரி ஸோ எனக்கு அமேசான் டாட் இன்க்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கு. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கர்லில் நான் இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா வந்து அமேசான் டாட் இன்கார்பரேட்டன்ற கம்பெனி வந்து ஓன் பண்ணியிருக்கு. டியூப்ளினில் வந்து இருக்குது, டியூப்ளின்ற சிட்டியில். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா யூரோப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சர்வரோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் அண்ட் தென் அதை யார் ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களால் ஐபி இன்ஃபோ டாட் யூ சைட் யூஸ் பண்ணி வந்து கேதர் பண்ண முடியும். ப்ளஸ் என்எஸ் லுக்அப் யூஸ் பண்ணி ஒரு சைட்டோட ஐபி அட்ரஸ் வந்து கெட் பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு வந்து முக்கியமான விஷயம், ஒரு சைட் நம்ம அட்டாக் பண்ணுறோம்னா அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்டில் வந்து ஃபயர்வால் இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு சைட்டில் ஃபயர்வால் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளோட அட்டாக்ஸ் எல்லாமே வந்து 90% வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆட்டோமேட்டட் டூலால் யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு மாட்டிப்போம். ஆனால் எல்லாத்தையும் மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து இது வந்து ஃபயர்வால் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து வேஃப்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். சாரி வேஃப். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஜஸ்ட் வேஃப் நம்ம வந்து எந்த சைட்டை செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சைட்டை வந்து டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து செக் பண்ணணும்னு நான் வந்து இமேஜின் பண்ணியிருக்கேன். திங்க் கரெக்டாக தான் நினைக்கிறேன். டொமைன் நேம் ராங்கா. இங்கே கனெக்ஷன் வந்து பிளாக் ஆகுது. ஓகே, எனக்கு இங்கே வந்து ரிசல்ட் என்ன கிடச்சிருக்குன்னா வந்து இந்த சைட் வந்து சம் கைண்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் ஃபயர் வாலுக்கு வந்து பின்னாடி இருக்கலாம்ன்ற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் வந்து மேனுவலாக தான் வந்து எது எல்லா இன்ஜெக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமே தவிர நான் வந்து எதுவும் ஆட்டோமேட்டட் டூலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேஃப் டூல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சைட்டில் வந்து ஃபயர் வால் இருக்கா இல்லையான்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம இங்கே கலெக்ட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம வந்து கலெக்ட் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. பட் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்டில் ஒன்றா வந்து இது எல்லாமே ஒரு பசிலோட சின்ன சின்ன பீசஸ் மாதிரி தான் நம்ம கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஸோ இந்த பசிலோட பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக ஏதாச்சும் வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஃபைன். ஸோ வேஃப் டூல் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு சைட்டில் ஒர்க் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைட்டில் எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சைட் வந்து ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பைத்தான் சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறோம்னா பைத்தான் சைட்ஸில் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனால் வந்து சம்திங் லைக் இப்போ டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் மாதிரியான வல்னரபிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து பிஹெச்பி சைட்டில் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷனுக்கான சான்சஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மாதிரியான சான்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறோன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வேப்பலைசர்னு ஒரு டூல் யூஸ் பண்ணோம். வேப்பலைசர்ன்றது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ஆட்ஆன் தான். ஜஸ்ட் வேப்பலைசர்னு சர்ச் பண்ணுங்க. வேப்பலைசர் யா ஆப்ளைசர்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும், க்ரோம் ஆட் ஆன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் டைரெக்டாக வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேப்ளைசர் ஆட் ஆன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வேப்ளைசர் ஆட் ஆன் வந்து நம்ம எந்த சைட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த சைட் வந்து எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் லைக் நான் ஹேக்கிங்னு வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன்.
ஹேக்கிங் டெக்னிக்ஸ். நான் இங்கே பார்த்தோன்னா வந்து எனக்கு இந்த சைட்டில் இந்த ஆடான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சைட்டில் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு எல்லாமே ஷோ பண்ணிடுச்சு. இது வந்து சிஎம்எஸ் வந்து வேர்ட் ப்ரெஸ்ன்னு ஷோ பண்ணிடுச்சு. நான் வந்து ஜஸ்ட் வேர்ட் ப்ரெஸ்க்கான எக்ஸாக்ட் அட்டாக் வெக்டர் மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா போதும், நான் வேறு எதையுமே வந்து பண்ண தேவை. அந்த வந்து டேட்டாபேஸ் வந்து மைஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கான்னு வந்துடுச்சு. இது வந்து நான் எஸ்கேல் இன்ஜெக்ஷன் மாதிரியான அட்டாக் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிஹெச்பி. ஸோ நான் பிஹெச்பி லாங்குவேஜுக்கு ஸ்பெசிஃபிக்கான அட்டாக் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணனா போதும். ஸோ அது மாதிரி வந்து நமக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ நம்ம அது ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி நேம் தெரியலைன்னா நம்ம ஜஸ்ட் அந்த டெக்னாலஜி மேலே கிளிக் பண்ணோம்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஹெச்பினா சாரி வேர்ட் ப்ரெஸ்னா என்னென்னு தெரியலனா அது மேலே கிளிக் பண்ணோம்னா போதும், நமக்கு வேப்லைசர் பேஜை வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து அது வேர்ட் ப்ரெஸ்னா என்னன்றதை பற்றி வந்து நமக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எல்லா டீட்டெயில்டாக எதுவும் இல்லை. ஓகே ஃபைன், ப்ராப்ளம் இல்லை. இப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கூகுள் பண்ணிங்கன்னா கூட போதும், அது என்ன டெக்னாலஜின்னு வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஹூஸ் லுக்கப் பார்த்தோம், என்எஸ் லுக்கப் பார்த்தோம், வேப்லைசர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ப்ளஸ் ஒரு ஃபயர்வால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் தென் ஐபி இன்ஃபோ டாட்டையோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு சர்வரோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் அண்ட் தென் அதோட யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டிஎன்எஸ் எனுமரேஷன் வந்து பார்க்கலாம். டிஎன்எஸ் எனுமரேஷன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹூஸ் லுக்கப்பில் வந்து பார்த்தோம் இல்லையா, எந்த நேம் சர்வர்ன்றதை வச்சு நம்மளால் வந்து அந்த நேம் சர்வர் மட்டும் ஹேக் பண்ணோம்னா கூட போதும். நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் வந்து வல்னரபிலிட்டி இல்லைனா கூட அந்த வெப்சைட்டை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்எஸ் எனம்ன்றது வந்து ஒரு டிஎன்எஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறதுக்கான ஒரு அட்வான்ஸ் டூல். ஸோ டிஎன்எஸ் எனும் நம்ம வந்து எந்த சைட் பற்றி நம்ம ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சைட்டோட நேம் மட்டும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் google.com தான் வந்து ஹேக் பண்ண போகிறேன்னா நான் google.com மட்டும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம்னா போதும். google.com பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து டிஎன்எஸ் சர்வர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ google.com-ஓட நேம் சர்வர்ஸ், அதோட ஐபி அட்ரஸஸ், ஸோ ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இப்போது டிஎன்எஸ் பேஸ் பண்ணின அட்டாக் வெக்டர் எதனா யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த டிஎன்எஸ் எனுமரேஷன் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டைம் ஆகிறதுனால நான் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இது இல்லாமல் சப்டொமைன் எனுமரேஷன் நல்லா இருக்குது. இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம டிஎன்எஸ் பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் வந்து நம்மளால் வந்து ஒரு சைட்டை வந்து டேக் டவுன் பண்ண முடியும்னு பார்த்தோம். பட் ஆனால் நம்ம எல்லா டைமும் வந்து வெறும் இந்த மாதிரி டிஎன்எஸில் வந்து எதனா வல்னரபிலிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் வெப்சைட்டுக்கு வந்து டிஎன்எஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வரில் வந்து இந்த மாதிரி ஒரு பக் இருக்கும்னு வந்து நம்மளால் எல்லா டைமும் வந்து சொல்ல முடியாது. அந்த சைட் அந்த ஒரு டிஎன்எஸ் சர்வரை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்டொமைன்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து amazon.in அப்படிலாம் வந்து google.com ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா ஒரு பெரிய சைட் இருக்குன்னா அவளுக்கு வந்து எக்கச்சக்கமான சப்டொமைன்ஸ் இருக்கும். அதே போல் தான் வந்து இப்போ விஐடி இருக்குன்னா அதுக்குமே வந்து நிறைய சப்டொமைன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து வெறும் மெயில் சென்ட் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் சர்வர். ஸோ அந்த மாதிரி நிறைய சப்டொமைன்ஸ் இருக்கும். அதில் வந்து எல்லா சப்டொமைனும் வந்து ஒரே ஒரு ஷேர்டு சர்வரில் மட்டும்தான் ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா நம்மளால் ஒரு சப்டொமைனில் வந்து ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வெப்சைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்கன்னா அதில் வந்து அந்த 10 வெப்சைட்டையும் வந்து பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து ஒரு சில வெப்சைட் வந்து யாரும் அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறதுனா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாமல் வந்து விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு சப்டொமைன் வந்து சரியான ப்ரொடக்ஷன் இல்லாமல் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குன்னா அந்த மாதிரியான சப்டொமைனை ஹேக் பண்ணியும் நம்மளால் வந்து ஆக்சஸ் எடுக்க முடியும். ஸோ சப்டொமைன்னா என்னென்னு தெரியலன்றவங்களுக்கு ஓகே
நம்ம டிமிட்ரி டூல் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி அந்த சப்டொமைன்னா என்ன நல்லா மாதிரி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிமிட்ரின்ற டூல் வந்து எதுக்காகனு பார்க்கலாம். டிமிட்ரின்ற டூலும் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான். நம்ம இப்போ டிஎன்எஸ் என்ன மாதிரி ஐபி அட்ரஸ் எல்லாம் தனித்தனியாக கேதர் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டிமிட்ரின்ற டூலில் வந்து எல்லாத்தையும் வந்து தனியாக சாரி எல்லாத்தையும் ஒன்றா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஹூ இஸ் லுக் அப் அண்ட் தென் இந்த சப்டொமைன் எம்எம் இனமரேஷன் அந்த டிஎன்எஸ் இனமரேஷன் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்றாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ டிமிட்ரி டூல் யூஸ் பண்ணோம்னா அதுவும் ரொம்ப சிம்பிளான கமாண்ட் தான். டிமிட்ரி அண்ட் தென் வந்து எந்த ஒரு சர்வர் வந்து நம்ம ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சர்வரோட டொமைன் நேம் போட்டோம்னா போதும். ஸோ நான் கூகுள் டாட் காம் வந்து ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கூகுள் டாட் காம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹூ இஸ் லுக்கப்கான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் யார் வந்து இந்த சைட் வந்து ஹோ ஓன் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரியான எந்த கண்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஹூ இஸ் லுக்கப்பில். ஹூ இஸ் லுக்கப்லேயே வந்து இன்னொன்று நெட் கிராஃப்ட்னு வந்து ஒரு ஹூ இஸ் லுக்கப் இருக்குது. நெட் கிராஃப்ட் வந்து ஹூ இஸை விட கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ அது ரெண்டுத்துக்குமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ப்ரிண்ட் ஆகியிருக்கு. அண்ட் தென் இதெல்லாம் தான் வந்து சப்டொமைன்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ சப்டொமைன் என்னென்னா கூகுள் டாட் காம்ன்றது மெயினான வெறும் டொமைன் நேம். ஸோ கூகுள் டாட் காமில் வந்து மேப் டாட் கூகுள் டாட் காம். ஸோ மேப்ஸ் மட்டும் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த டபிள்யூ டாட் கூகுள் டாட் காம் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேட் டாட் கூகுள் டாட் காம் அக்கௌண்ட் டாட் கூகுள் டாட் காம் இது மாதிரி வந்து கூகுள் டாட் காமில் வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தனித்தனியான ஒரு சப்டொமைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே போல் தான் காலேஜஸும் வந்து அவங்களோட ஃபேக்கல்ட்டி தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது மாதிரி தனித்தனியான ஒரு அக்கௌண்ட் நேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஒன்று தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் சர்வரில் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து ரியல் டைமில் இதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனி சர்வரில் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டுருக்கும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இங்கே பார்த்தோம்னா இது ரெண்டும் வந்து ஒரே நெட்ஒர்க்கில் தான் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளால் ஒரு சர்வர் வந்து இதில் ஹேக் பண்ண முடிஞ்சாலும் அந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணி நம்மளால் இன்டர்னலாக அதர் சர்வர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்னென்னா இதில் வந்து இத்தனை சப்டொமைன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சப்டொமைன்ஸில் ஏதாச்சும் ஒரு சப்டொமைன் வந்து வீக்காக இருக்கான்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இத்தனை சப்டொமைனில் ஏதாச்சும் ஒரு சப்டொமைன் வந்து வீக்காக இருந்தாலும் அதில் நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சாலும் இதெல்லாமே தனித்தனி சர்வரில் ஹோஸ்ட் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் ஒரு சர்வரில் ஹோஸ்ட் ஆகும்போது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு 10 சர்வீஸ் வந்து ஒரு சர்வரில் ரன் ஆகிட்டுருக்குன்னு வந்து இமேஜின் பண்ணிங்க. இந்த எல்லா சப்டொமைனும் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான். ஸோ அந்த 10 சர்வீஸில் ஒரு சர்வீஸ் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த சிஸ்டம் ஹேக் பண்ணிட முடியும். பட் ஆனால் அதை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணிட்டோம்னாலும் மிச்சம் இருக்கிற 9 சர்வீஸஸையும் வந்து நம்மளால் இன்டர்னலாக ஆக்சஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டும் தேவையில்லை. ஸோ மற்ற எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஏன்னா ஒரு சின்ன வீக்னஸ் இருந்துச்சுன்னா கூட போதும். ஸோ நம்ம எல்லா டைமும் வந்து அந்த சர்வரில் நம்ம பர்டிகுலராக வந்து இப்போது VIT.AC.in சைட் மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம அதை மட்டும் தான் வந்து டீல் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து அவங்க கவனிக்காமட்டு எதனா ஒரு பழைய சப்டொமைனை கூட ஆக்சஸ் பண்ணி அவங்க வந்து எதனா ஒழுங்காக அப்டேட் பண்ணாமட்ட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஃபேஸ் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம எந்தெந்த சைட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணணும் எந்தெந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கேன் பண்ணணுன்ற எல்லாத்துக்குமான பேசிக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் வந்து TCP ஸ்கேனிங்கில் எந்தெந்த போர்ட்டலும் ஓப்பனில் இருக்கணும் வந்து ஷோ பண்ணும். இது கொஞ்சம் வந்து டைம் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சப்டொமைன் அண்ட் தென் TCP ஸ்கேனிங் எல்லாமே ஒன்றா வந்து பண்ணோம். பட் ஆனால் வந்து நம்ம இதை தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெறும் ஹூ இஸ் லுக்கப் மட்டும்தான் வேணும். வெயிட் அ மினிட், டிமிட்ரி H கொடுத்தோம்னா அது பற்றின ஹெல்ப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக எல்லாத்தையும் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ iPhone i வந்து ஹூ இஸ் லுக்கப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட். iPhone W வந்து நம்ம ஹூ இஸ் லுக்கப்புக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஹூ இஸ் லுக்கப் மாதிரியே தான் வந்து நெட் கிராஃப்ட்ன்றதும் அது வந்து கொஞ்சம் ஹூ இஸ் லுக்கப் விட அட்வான்ஸ்டான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். யார் ஓன் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நெட் கிராஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணும். பட் ஆனால் வந்து ஹூ இஸ் லுக்கப் கூட கம்பேர் பண்ணும்போது நெட் கிராஃப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அந்த iPhone S இப்போ சொன்னேன் இல்லையா சப்டொமைனுக்காக. அந்த iPhone E வந்து எதுக்காகனா அந்த பர்டிகுலர் சைட்லேருந்து இமெயில்ஸ் வந்து ஏன்னா இருக்கான்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக. நம்ம வந்து பிஸ்னஸ் சைட்டெல்லாம் ஹேக் பண்ணுறோம்னா இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் இமெயில்ஸ் ப்ரூஃபிங்கெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் மெயிலில் வந்து நம்ம எடுக்க முடிஞ்சுன்னா அந்த இமெயில்ஸ் ப்ரூஃபிங்க்கு அட்டாக்ஸ்க்காக நமக்கு வந்து இந்த இமெயில் அட்ரஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் iPhone P வந்து எதுக்கான TCP போர்ட் ஸ்கேனிங்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். iPhone OTAG நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஏன்னா ஒரு ஃபைலுக்குள்ளே அவுட் புட் பண்ணுறதுக்காக. நான் இப்போ வெறும் ஹூ இஸ் லுக்கப் மட்டும் தனியாக ரன் பண்ணி காமிக்கிறேன். iPhone i google.com iPhone O iPhone O என்ன டைமில் வந்து நான் இதை சேவ் பண்ணணுன்றதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்.
நான் இதை கூகுள் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைலில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் எல்லாம் இந்த எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து கூகுள் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைல்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு நான் ஷோ பண்ணது. ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ லெஸ் கூகுள் டாட் டிஎக்ஸ்டி செக்மெண்டேஷன் ஃபால்ட் வருது. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஃபன் ஓ கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு, சாரி, கூகுள் டாட் டிஎக்ஸ்டி டாட் டிஎக்ஸ்டின்னு வந்து தனியாக ஒரு டிஎக்ஸ்டி எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் அந்த அவுட்புட் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து அவுட்புட்டை பார்த்துட்டு நம்ம ஹேக் பண்ணிட்டு போயிட்டோம்னாலும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் வச்சு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவைப்படும். ஸோ ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஹேக்கிங்காக என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது ஒரு குட் ஹேபிட்டாக இருக்கும். ஸோ அண்ணே, நான் இப்போ சப்டொமைன் மட்டும் எனமரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சப்டொமைன் எனுமரேஷனுக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ளாக் வந்து ஐஃபன் எஸ். ஓகே ஃபைன், ஃபுல்லாக வந்து நான் சர்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்டொமைன்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. லெஸ் கூ. ஸோ இந்த சப்டொமைன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, ஒரு சைட் இருக்குன்னா அந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, அண்ட் தென் அதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபயர்வால்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங், யா இதெல்லாத்தையும் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ரொம்ப மொக்க போடலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷனில் வந்து மெட்டாஸ்ப்ளைட்டபிள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் தென் இப்போது நம்ம வந்து ரெக்கானசன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது ரெக்கானசன்ஸ் எல்லாம் ரியல் சைஸில் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்கேனிங் வந்து நம்ம லோக்கலில் ஒரு பென்டெஸ்ட் லேப் வந்து செட்டப் பண்ணிவிட்டு அந்த பென்டெஸ்ட் லேபில் எப்படி வந்து அதுக்கான வல்னரபிலிட்டிக்கான ஸ்கேனிங் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி ஒரு வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி எல்லாம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் செஷனில். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டைம்.